வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். நாம் எல்லாருக்கிட்டேயுமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்குதுங்க. ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பணத்தை நாம் எல்லாருமே அதில் தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், இல்லைனா வைப்பு பணமாக அதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த வங்கி திவாலாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருந்த பணம் என்ன ஆகும், உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி கிடைச்சாலும் அது எவ்வளவு கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி சிக்கல்களிலிருந்து தப்பிப்பது எப்படி, ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. நம்மளோட சம்பளம், பென்ஷனு, இன்சூரன்ஸு, ஓய்வுக்கால பண பலன்கள், ஸோ இது போன்ற பரிவர்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும்ங்க, பணம் அப்படின்றது பயணம் செய்வது என்னவோ வங்கி அப்படின்ற ஒரு கால்வாய் வழியாக தான், சேமிப்புக்கு கூடுதல் பாதுகாப்பு தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தான் நம்ம வங்கிகளுக்கே போகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக திகழும் வங்கிகள் மீது இப்போ ஒரு அதிருப்தி அலை படர்ந்து வருது. பார்த்திங்கன்னா ஒரு துரதிருஷ்டவசமானதுங்க, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அட்டைவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளில் இதுவரைக்கும் ஒன்று கூட திவால் ஆனதே இல்லைங்க. ஆனாலும் திவாலாகும் விளிம்பில் இருக்கும் சில தனியார் வங்கிகள், அதே போல் கடும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் இந்த கூட்டுறவு வங்கிகள், இது போன்றவற்றிலேருந்து பணத்தை திரும்ப பெறுவது அப்படின்றது வாடிக்கையாளர்களாகிய நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமே இல்லைங்க. முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிற வங்கிகளோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக முதன்மை வங்கி, அதுதான் பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கிங்க. இரண்டாவது பொதுத்துறை வங்கிகள், மூன்றாவது தனியார் வணிக வங்கிகள், நான்காவது பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், ஐந்தாவது தான் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், அதாவது இதை தான் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்பிஎஃப்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனைத்து வங்கிகளுமே பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட கண்காணிப்பில் இருக்கிறது தாங்க. அந்த கண்காணிப்போட ஒரு பகுதியாக செயல்பட்டு வருவது தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் நாணய உத்தரவாத கழகம், அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ இந்த அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கியோட துணை அமைப்பு தாங்க. ஸோ இதுதான் டெபாசிட் இன்சூரன்ஸ், அதாவது நாம் மேலே பார்த்த வங்கிகளில் ஏதேனும் ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாகும் பட்சத்தில் வங்கிகளோட கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்க முடியுங்க. இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1961. ஸோ முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இழப்பீடு தருவது அப்படின்னு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா 1968 கிட்டத்தட்ட 5000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1970 10000 ரூபாயாகவும் 1976 20000 ரூபாயும் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டதுங்க. அதே போல் 1980 30000 ரூபா அப்படின்னு உயர்த்தப்பட்டது. அதே போல் 1993 2001 இப்போ போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 1 லட்ச ரூபா அப்படின்னு இருந்ததுங்க. ஒரு குறிப்பிட்ட வங்கியில் ஒருவர் வந்து சேமிப்பு கணக்கு, நடக்கு கணக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கவரிங் டெபாசிட்டு, இந்த மாதிரி வெவ்வேறு வகையான கணக்குகளை பணம் வச்சிருக்கலாங்க. அந்த வங்கி நிதி நெருக்கடியால் முடங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ மேலே பார்த்த எல்லா கணக்குகளும் வச்சிருக்க வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தொகை இப்போதைக்கு 5 லட்ச ரூபா மட்டும்தாங்க. நம்மளோட அரசாங்க தரவுகளின்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 98% வங்கி கணக்குகளில் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சேமிப்பான பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா கடந்த நிதிநிலை அறிக்கையில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் 5 லட்ச ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கு காப்பீட்டு தொகையை அரசு வழங்கும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியும் வந்துட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு காரணத்தாலும் வங்கிகள் சிக்கல்களை எதிர்கொண்டாலும் 90 நாட்களுக்குள்ளே வாடிக்கையாளர்களுக்கு 5 லட்ச ரூபாய் பார்த்திங்கன்னா திரும்பி தரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அரசாங்கம். அதனால் ஏழைகள் வங்கியில் வச்சுருக்கும் பணத்தை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லைங்க, அதாவது 5 லட்ச ரூபாய் கீழே வச்சுருந்தீங்கன்னா. ஆனால் வங்கி அதிக மோசமான சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வைப்பு தொகையை வச்சுருப்பவங்க நிலை ரொம்ப மோசமானதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வங்கியில் வைப்பு தொகை மூலம் வட்டி பெற்று அதன் மூலம் வாழ்க்கையை நடத்துபவர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களில் பெரும்பாலானர் பார்த்திங்கன்னா முதியவர்கள், இல்லைன்னா தனிமையில் வாழும் பெண்கள், அதுக்கப்புறம் பணி ஓய்வுக்கு பிறகு கிடைச்ச அந்த வருங்கால வைப்பு நிதி, அதே போல் கருணை தொகையை டெபாசிட் செஞ்சு அந்த வட்டியை நம்பி வாழ்பவர்கள் தாங்க. இவங்களில் சில பேர் ரிசர்வ் வங்கியோட கீழ் அட்டவணைப்படுத்த வங்கிகளை விட 0.5 பைசா 1 பைசா கூடுதலாக வட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு வங்கிகளில் டெபாசிட் செய்கிறாங்க. இப்படி தான் மும்பை பிஎம்சி வங்கியில் கணக்கு வச்சுருந்தவங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அவங்க தங்களோட முழு வைப்பின தொகையை திரும்ப பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்குதுங்க. ஆனால் தற்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசோட இந்த அறிவிப்பு, அதாவது 5 லட்ச ரூபாய் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. விரைவிலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் ரீசெண்ட் டைமில் ரொம்ப மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த ஒரு பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஆனால் அந்த வங்கியோட வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வங்கியோட நிர்வாகத்தை மாற்றியமைச்சு வங்கியை மீட்பதற்கான படிகளை உடனே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் செஞ்சிட்டாங்க. நம்ம இந்திய வங்கிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வங்கிகள் நீண்ட காலமாகவே வாரக்கடன் பிரச்சனையில் தவிச்சு வந்துட்டுருக்காங்க. அதோடு போதிய அளவில் வருவாய் ஈட்ட முடியாததில் தொடர்ந்து இயங்குவதே பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருந்து வருதுங்க. குறிப்பாக வாரக்கடன் பிரச்சனைகளை தீர்க்க வங்கி
வங்கி திவால் சட்டம் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியவே இல்லைங்க. வங்கிகள் ஈட்டும் வருமானத்தை விட வாரக்கடன்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வாரக்கடன்கள் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வங்கிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கடன் மோசடிங்க. அதாவது போலியான ஆவணங்களை வச்சு கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு அதை திரும்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு சில பெரும் பணக்காரர்கள் ஓடி போயிட்டுருக்காங்க. இது காலம் காலமாக நடந்து வந்துட்டுருக்குங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் பொறுப்பே கிடையாது, எல்லா அரசாங்கத்துலேயுமே இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இது போன்ற சம்பவங்களால் சிறு குறு நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் கூட கடன் கொடுக்க வங்கிகள் தயக்கம் காட்டுறாங்க. அதோடு தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான மூலதனத்தை திரட்டுவதிலும் வங்கிகள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு வந்துட்டுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு மிகவும் நலிவடைந்த வங்கிகள் தற்போது அனைவரோட பார்வைக்கும் வர தொடங்கியிருக்குங்க. குறிப்பாக கடந்த ஆண்டோட பிப்ரவரி மாதத்தை ரிசர்வ் வங்கி விதித்த புதிய கட்டுப்பாடால் கடன் வாங்கும் நிறுவனங்கள் 90 நாட்களுக்கு மேலே இழுத்தடித்தாங்க அப்படின்னா அவை வார கடன்களால் அறிவிக்கப்பட்டு அவங்க மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. இதனால் வங்கிகளோட வாரக்கடன் நிலை ரிசர்வ் வங்கியால் பொது வெளியில் விவாதத்துக்கு இப்போ ஆளாகுதுங்க. அதே போல் கடன் மோசடி பண்ணுறவங்களோட பெயர் விவரங்களை வெளியிடுவோம் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வராங்க. இந்த மாதிரி ரிசர்வ் வங்கியோட கிடுக்கு பிடியால் தான் இப்போ வங்கிகளோட பிரச்சனை நம்ம நாட்டில் பூதாகரமாக வெடிப்பதாகவும் கூறப்பட்டு வருது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மிக மோசமாக 1119 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஐடிபிஐ வங்கி பார்த்தோம்னா 981 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 699 கோடி நஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. அதே போல் பேங்க் ஆஃப் இந்தியா 188 கோடி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பார்த்தீங்கன்னா 305 கோடி, ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் 405 கோடி, கனரா பேங்க் 1264 கோடி லாபம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த வங்கிகள் ஈட்டிய லாபம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரக்கடனை விட மிக மிக குறைவுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வங்கிகள் அதன் தவறான நிர்வாகத்தின் காரணமாக நிதி பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது பாதிக்கப்பட போகிறது யாருனவோ நம்ம மட்டும்தாங்க, அதை வாடிக்கையாளர்களாக நாம தான். அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வங்கிகள் ஒரு தவறான பாதைக்கு செல்ல போகிற வங்கிகள் எது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முக்கியமான ஒரு 4 காரணங்களும் இருக்குது. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கிகளோட மூலதனத்துக்கும் அது வழங்கும் கடன் அளவுக்கும் இடையே உள்ள ஒரு விகிதாச்சாரங்க. ஸோ இதைத்தான் CRAR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அப்படின்வாங்க. ஸோ அதாவது வங்கி இழப்பை சந்திச்சுது அப்படின்னா அதை ஈடுகட்டும் வகையில் வங்கியிடம் எவ்வளவு மூலதன இருப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிடுங்க. இதில் Tier 1 CRAR அப்படின்ற ஒரு உப பிரிவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து வங்கிகளோட முதன்மையான மூலதன ஆதாரங்களை குறிக்குதுங்க. பொதுவாக இந்திய வங்கிகளை பொறுத்தவரை அதன் CRAR குறைந்தபட்சமாக பார்த்தோம்னா 10.875% Tier 1 CRAR காரணி பார்த்தோம்னா 8.875% இருக்க வேண்டுங்க அப்படின்றது ஒரு நியதியே சொல்ல போனால். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாரக்கடன் விகிதம். அதாவது வாரக்கடன் விகிதம் என்னென்னா வங்கிகள் வழங்கிய கடன் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து 90 நாட்களுக்குள்ளே திரும்பி செலுத்தப்படாவிட்டால் அது வாரக்கடனாக பார்க்கப்படுது. அந்த மாதிரி வங்கியில் வாரக்கடன் விகிதம் எவ்வளவாக இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதன் மூலமாக வங்கியோட நிதி செயல்பாட்டை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த வாரக்கடன் விகிதமும் நிகர வாரக்கடன் விகிதமும் 5% கீழே இருந்துச்சு அப்படின்னா, அது கீழே இருந்துச்சு அப்படின்னா வங்கியோட நிதி செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அடுத்தவங்க. அதே சமயம் தொடர்ந்து இதை நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலாண்டிலையும் வாரக்கடன் விகிதம் 0.5% அதிகரிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா வங்கி நிதி பிரச்சனைக்கு உள்ளாவதா அர்த்தங்க. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கியோட முதன்மையான மூலதன ஆதாரத்துக்கும் அதாவது Tier 1 CRAR இதுக்கும் வங்கி வழங்கியிருக்கும் மொத்த கடனுக்கான விகிதாச்சாரம்ங்க. இதை தான் லிவரேஜ் வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லிவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது RBIயோட நிபந்தனையின்படி லிவரேஜ் விகிதம் பார்த்தோம்னா 3.5%-4% வரை இருக்க வேண்டுங்க. ஆனால் சில சமயங்களில் லிவரேஜ் சதவீதம் பார்த்தோம்னா 5% இருப்பதை விட ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக 4வது காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்து மதிப்பு விகிதம், அதாவது லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து 30 நாட்களுக்குள்ளான கடனை சமாளிக்கும் அளவில் வங்கியிடம் பணம் இருக்கிறதா அப்படின்னு குறிக்கக்கூடியதுங்க. இதைத்தான் LCR விகிதம், 100% மேலே இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன 4 விஷயங்களுமே ஒவ்வொரு காலாண்டுக்கும் வெளியிடக்கூடிய ஒரு விஷயங்கள் தாங்க. வங்கிகளோட இணையதளங்களில் Basel 3 Pillar 3 அப்படின்ற ஒரு ஆவணத்தில் இதோட விவரங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி காரணங்களோட அடிப்படையில் வங்கிகளோட நிதி செயல்பாடுகளை RBI மதிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பிரச்சனைகள் இருக்கும் வங்கிகளை திருத்த நடவடிக்கைகளுக்கு RBI உட்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில விவரங்களோட வழியாக கூட நம்ம வங்கியில் நடக்கும் பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. குறிப்பாக நீங்கள் முதலீடு செஞ்சுள்ள வங்கியில் நிர்வாக அதிகாரிகள் அவங்களோட பணிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே பதவியிலிருந்து வெளியேறாங்க அப்படின்னா உங்களோட வங்கியில் நிர்வாக ரீதியிலான பிரச்சனை தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல்
உங்களோட வங்கியில் தலைமை செயல் அதிகாரியோ இல்லைனா இயக்குநர்கள் குழு உறுப்பினர்களை ஆர்பிஐ நீக்கினாங்க அப்படின்னா இல்லை மாற்றி அமைச்சாலோ உங்கள் வங்கியில் நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல் வங்கியோட பங்குதாரர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டாலும் அதே போல் வங்கியோட பங்கு மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சி வந்து பச்சாலும் வங்கியோட பிரச்சனை இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக அர்த்தங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளை விடவும் தனியார் வங்கிகளோட வாடிக்கையாளர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா பொதுத்துறை வங்கியில் திவால் நிலைக்கு உள்ளாகும் பட்சத்தில் அரசாங்கம் தலையிட்டு உடனடி மீட்பு நடவடிக்கைகளை இறங்குவாங்க. இதுவே தனியார் வங்கியில் பொறுத்த வரைக்கும் பொருத்தமான முதலீட்டாளர்கள் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கடைசியில் இதிலிருந்து நம்மளோட பணத்தை எப்படி பாதுகாத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக குறைஞ்சது இரண்டு பேங்க்லேயாச்சும் டெபாசிட் பணம் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வங்கி நெருக்கடிங்கும் போது குறைந்தபட்சம் ஒரு கதவாச்சும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திறந்துருக்குங்க. இரண்டாவதாக நீங்கள் ஒரே பேங்க்கில் ஏதாவது ஒரு கிளையில் அல்லது வெவ்வேறு கிளைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போதும் அனைத்து கணக்குகளையும் ஒன்றா சேர்த்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் காப்பீடு பலன் பெற முடியுங்க. ஆனால் உங்கள் பேரில் ஒரு கணக்கு, உங்கள் பேரும் உங்கள் கணவன் அல்லது மனைவியோடு சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, அதே போல் உங்கள் பேரும் உங்கள் குழந்தைகள் பெயர்களும் சேர்த்து ஒரு தனி கூட்டு கணக்கு, அதாவது ஃபேமிலி அக்கௌண்ட் மாதிரி சொல்கிறது, அதே போல் மைனர் குழந்தையோட பேரில் மைனர் கணக்கு, HUF அதாவது இந்து கூட்டு குடும்ப கணக்கு அல்லனா வணிக கணக்கு, இந்த மாதிரி வெவ்வேறு கணக்குகள் அதே பேங்க்கில் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் தனித்தனி கணக்காக கருதப்படுங்க. இதனால் ஒவ்வொரு கணக்குக்கும் நமக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தரவே நம்மளால் பெற முடியும். இருந்தாலும் ஒரே வங்கியில் அனைத்து கணக்குகளும் இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு பேங்க்கில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா திடீர் பணத்தடுப்பாடு ஏற்பட்டு வங்கியில் நம்மளால் எடுக்க முடியாமல் போகிற சூழல் வரலாங்க. அதனால் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கணக்கை தொடங்கி வச்சுருது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த பதிவை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.